58 ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக மனித உரிமைகள் பேரவை அதிரடி. சமபோசா ஜகபோசா லக்போசாவில் ஆபத்தான விஷம், நாட்டு மக்களுக்கு அதிர்ச்சி தகவல். தனியாருக்கு தாரை வார்க்கப்படும் அரசு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள், காஞ்சன அதிரடி நடவடிக்கை. இம்மாதம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுமா, வெளியான புதிய தகவல். போர்க்குற்றங்களை எதிர்நோக்கியுள்ள 58 ராணுவ அதிகாரிகளை தண்டிக்கும் சர்வதேச பொறிமுறையை ஜெனிவா மனித உரிமைகள் பேரவை நடைமுறைப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி வன்னி நடவடிக்கையை மேற்கொண்ட ராணுவ தளபதிகள் ஐரோப்பாவில் உள்ள 26 நாடுகள் உட்பட மேற்குலக நாடுகளுக்கு செல்ல முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறே குறித்த 58 ராணுவ அதிகாரிகளும் 26 நாடுகள் உட்பட மேற்குலக நாடுகளுக்கு சென்றால் கைது செய்யப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ராணுவ அதிகாரிகளின் பெயர்கள் சர்வதேச சட்டம் பொருந்தும் 100 நாடுகளுக்கு மனித உரிமைகள் பேரவையால் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரை கொல்லும் நடவடிக்கையை முன்னெடுத்து ராணுவ அதிகாரி ஒருவரின் பெயரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சமபோசா ஜகபோசா லக்போசா ஆகிய மூன்றிலும் ஆபத்தான விஷம் அடங்கியுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் மனித பாவனைக்கு பொருத்தமற்ற அப்ளோடோக்சின் என்ற பொருட்கள் அதிகளவில் உள்ளதென கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை விற்பனை செய்யும் 3 முன்னணி நிறுவனங்களின் 6 இயக்குநர்களையும் நவம்பர் 18 தேதி கொழும்பு நீதிமன்றில் ஆஜராகுமாறு மேலதிக நீதவான் மஞ்சுளா ரத்நாயக்க உத்தரவிட்டுள்ளார். அதற்கமைய சிலான் பிஸ்கட் நிறுவனம், ஃபிளேண்டிபுட் நிறுவனம், மெலிபன் டெவ்ரி ஆக்டோ தனியார் நிறுவனம் மற்றும் மெலிபன் மில்க் ப்ரொடக்ட்ஸ் தனியார் நிறுவனம் ஆகியவற்றின் துணை நிறுவனங்களான 3 நிறுவனங்களும் இந்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்தமை தொடர்பில் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். நாட்டிலுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் நிர்வாகம் தொடர்பான தகவல் ஒன்றை எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் வெளியிட்டுள்ளார். அதன்படி இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான 1,250 எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் ஒரு பகுதியின் நிர்வாகத்தை தனியாருக்கு வழங்குள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் அந்த நிறுவனங்களுக்கு எதிராக எரிபொருளை இறக்குமதி செய்யவும் விநியோகிக்கவும் விற்பனை செய்யவும் அதிகாரத்தை எதிர்வரும் நவம்பர் மாதம் வழங்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களை தனியாருக்கு வழங்கும் வேலை திட்டத்தின் முன்னேற்ற மூலாய்வுக் கூட்டத்திலேயே கஞ்சன விஜயசேகர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். அரச ஊழியர்களுக்கான சம்பளத்தை வழங்குவது தொடர்பில் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அரச ஊழியர்களுக்குரிய சம்பளத்தை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வைத்து தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலபட கருத்து தெரிவிக்கையில், அரச ஊழியர்களுக்கு சம்பளம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிவித்தீர்கள். இந்த நிலை எதிர்வரும் 25 தேதி அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட வேண்டும். எனவே இந்த மாதத்துக்குரிய சம்பளம் அவர்களுக்கு கிடைக்குமா என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்பட்ட இணக்கத்தின் பிரகாரம் பணத்தை அச்சிட முடியாது என்று தெரிவித்திருந்தீர்கள். இன்று போதும் நாம் வினவிய போது சர்வதேச நாணய நிதியத்துடன் எந்த உடன்படிக்கையும் இல்லை, வெளிப்படுத்த ஒன்றுமில்லை என்றீர்கள். இந்த முன்னுக்கு பின் முரணான விடயம் தொடர்பில் விளக்கமளிக்க வேண்டும் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார். ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக மனித உரிமைகள் பேரவை அதிரடி. சமபோசா ஜகபோசா லக்போசாவில் ஆபத்தான விஷம், நாட்டு மக்களுக்கு அதிர்ச்சி தகவல். தனியாருக்கு தாரை வார்க்கப்படும் அரசு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள், காஞ்சன அதிரடி நடவடிக்கை. இம்மாதம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுமா, வெளியான புதிய தகவல்.